அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனலில் 3/8/2022 August 3 இன்றைக்கு வெளிவந்த செய்தியை தான், செய்தித்தாள்களில் வெளிவந்த ஒரு செய்தியை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, என்ன செய்தி என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். திணறல். தமிழ் ஆங்கில வணிகவியல் பாடத்தில் மாணவியர், திருத்தணி அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை. திருத்தணி August 3. திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் +1 +2 வகுப்பு படிக்கும் மாணவியருக்கு மொழி பாடங்களுக்கு 3 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. வணிகவியல் பொருளியல் பாடத்திற்கு போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் இப்பாடங்களை படிக்க மாணவியர் திணறுகின்றனர். திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் 1800 மாணவியர் படித்து வருகின்றனர். +1 வகுப்பில் 340 பேரும், +2 வகுப்பில் 360 பேரும் என மொத்தம் 700 மாணவியர் உள்ளனர். கேள்விக்குறி. இப்பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடத்திற்கு தலா 3 ஆசிரியர்கள் என மொத்தம் 6 பேர் பணிபுரிய வேண்டும். ஆனால் தமிழ் பாடத்திற்கு ஓர் ஆசிரியர் கூட இல்லை. ஆங்கில பாடத்திற்கு 3 பேருக்கு பதில் 1 மட்டுமே பணிபுரிகின்றனர். அந்த ஆசிரியரும் +1 +2 மாணவியருக்கு குறித்த நேரத்தில் பாடங்கள் நடத்த முடியாமல் திணறி வருகிறார். பள்ளி துவங்கிய நாளிலிருந்து தற்போது வரை +1 +2 மாணவியருக்கு தமிழ் பாடம் நடத்தப்படவே இல்லை. அதேபோல் வணிகவியல் பொருளியல் பாடங்களுக்கு 4 பேர் ஆசிரியர்களின் 3 பேர் மட்டுமே பணிபுரிகின்றனர். எதிர்பார்ப்பு. போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மேல்நிலை கல்வி கற்கும் மாணவியரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இந்நிலையில் மொழி பாடங்கள் நடத்தப்படாமலேயே வரும் 3 முன்பருவ மாதிரி தேர்வு ஆரம்பிக்கிறது. இந்த தேர்வை எழுதவே மாணவியர் தயக்கம் காட்டுகின்றனர். பொது தேர்வு வருவதற்குள் ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்றால் மொழி பாடத்திலேயே மாணவர்கள் தோல்வி அடையும் நிலை உள்ளது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுத்து திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு தமிழ் ஆங்கிலம் பாட ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என பெற்றோர் எதிர்பார்க்கின்றனர். பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் எம் அமுதா கூறியதாவது, +1 +2 தமிழ் ஆங்கிலம் பாடத்திற்கு ஆசிரியர்கள் இல்லை என்பது குறித்து திருத்தணி கல்வி மாவட்ட அதிகாரியிடம் ஏற்கனவே கூறியுள்ளேன். ஆனால் இதுவரை ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. ஓரிரு நாளில் மாவட்ட கல்வி அதிகாரியை நேரில் சந்தித்து மொழி பாடத்திற்கு ஆசிரியர் கட்டாயம் தேவை என பரிந்துரை கடிதம் எழுதி உடனடியாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்துவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க. இந்த வாரத்திலேயே பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருடன் கலந்து ஆலோசனை நடத்தி தமிழ் ஆசிரியர் ஒருவரை நியமித்து பாடம் நடத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். நியமனத்தில் சிக்கல். இதில் ஒரு நியமனத்தில் ஒரு சிக்கல் இருக்காங்க. அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் +1 +2 மாணவியருக்கு தமிழ் ஆங்கிலம் பாடங்கள் நடத்துவதற்கு 3 ஆண்டுகள் ஆசிரியர்கள் இல்லை. கடந்த ஆண்டில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு மொழி பாடங்கள் நடத்தப்பட்டன. இவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதத்துடன் பணி முடிந்தது. தற்போது முதுகலை பட்டதாரி தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென்றால் TRB என்னும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றோராக இருக்க வேண்டும் என்று அரசு அறிவித்தது. இதனால் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்காலிக ஆசிரியர் நியமனம். அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு மொழி பாடங்களுக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் பிற பள்ளியில் இருக்கும் மொழிபாடு ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிப்பித்து மாணவியரின் கல்வி பாதிக்காத வகையில் பாடங்கள் நடத்தப்படும். மாணவியர் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. மேலும் அரசு சார்பில் தற்காலிக ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதால் திருத்தணி மகளிர் பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர்கள் கேட்டு பெறப்படும். பெயர் வெளியிட விரும்பாத கல்வி அதிகாரி திருத்தணி கல்வி மாவட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு வெளிவந்த ஒரு செய்தி. பாருங்க, மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் பெரிய பெரிய பணக்கார வீட்டு குழந்தைங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க நடுத்தரம் அல்லது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு முறையான கல்வி வழங்க வேண்டும் அல்லவா? அதை நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.